வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எல்லா மரமும் கலந்து இருக்கிற ஒரு கட்டிலுக்கு, அதாவது தேக்கு மரம் கலர் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, அதாவது நம்ம பிசுறுங்களாக இருக்கும் அந்த பூவில் மட்டத்தில் மொத்தம் க்ளீனாக நைஸாக தேய்ச்சி எடுத்துடணும். அது வந்து 120 அப்படின்னா 100 எம்எல் பேப்பர், அது ரோல் பேப்பர் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். தேய்க்கிறதுக்கு நல்லா தேய்க்குது, இந்த பேப்பர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். வாட்டர் மாரிலாம் அது வந்து தேயாது சரியாக. இந்த ரோல் பேப்பர் வந்து நல்லா கிரிப்பாக இருக்கும், நல்லா தேய்க்கும், அதாவது மரத்தில் நல்லா அறுத்து தள்ளும். அதனால் மொத்தம் நல்லா க்ளீனாக தேய்ச்சி எடுத்துடணும். அடுத்தது நம்ம வந்து தேக்கு மரத்துக்கு வந்து கலர் மிக்ஸ் பண்ண போகிறோம். அது தேக்கு மரம் கிடையாது, அது வந்து எல்லா மரமும் கலந்த மரம். அது வந்து கலர் மிக்ஸ் பண்ண போகிறோம். அது வந்து ரெட்டு, ப்ரௌனு, எல்லோ இந்த கலர் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். தின்னர் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கலாம். இந்த கலர் மிக்ஸ் பண்ணுறது வந்து எல்லோ, அதாவது 10 கிராம் எடுக்கிறோம் அப்படின்னா, ரெட்டு 3 கிராம், ப்ரௌன் 3 கிராம், அந்த மாதிரியான ஒரு அளவு எடுத்துக்கணும். நம்ம ரெட்டும் ப்ரௌனும் அதிகமாக போட்டுட்டோம்னா ஒரு 6 கலராக வந்துடும். அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, ஒரு ஃபினிஷிங்காக இருக்காது. தேக்கு மரம் கலர் வேணும் அப்படின்னா நம்ம வந்து எல்லோ தான் அதிகமாக சேர்த்துக்கணும். தின்னரில் வந்து அந்த 3 பவுடரையும் போட்டுப்போம். 3 பவுடரையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். ஏன்னா சீலர் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அது மேலே பவுட்ரு போட்டாக்கா சீலர் வந்து கட்டியாக இருக்கும், அது பவுட்ரு போட்டு நம்ம கலக்கிறப்ப மிக்ஸ் ஆகாது. இதுவே நம்ம தின்னரில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகும், நல்லா கரைஞ்சிரும். இப்போ வந்து ஒரு தீ கூட்டு கலர் அளவுக்கு வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம சீலர் மிக்ஸ் பண்ண போகிறோம். சீலர் மிக்ஸ் பண்ணுறது 1:1 மிக்ஸ் பண்ணலாம். நம்ம கலருன்றதுனால நம்ம ஒரு 1/2 லிட்டர் சீலர் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 லிட்டர் தின்னர் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம். அதாவது 1:2 தின்னர் மிக்ஸ் பண்ணலாம் கலர் வேலைக்கு. நம்ம இந்த கலர் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரே கோடு தான் அடிக்கணும், கலர் வந்து 2 கோட்டில் அடிக்கக்கூடாது. அப்படி நம்ம 2 கோடு அடிக்கிறோம் அப்படின்னாக்கா அது வந்து பெயிண்டை செம்மறி ஆயிரும். பெயிண்டை செம்மறி ஆயிடும்னா கலர் மேலே கலர் எதனால் என்ன ஆகுனா அந்த கிரைன்ஸ்லாம் மறைஞ்சிரும், அந்த மரத்தோட நேச்சுரல் கிரைன்ஸ்லாம் தெரியாது. நம்ம வந்து ஒரே கோட்டுக்கு தான் பண்ணுறோம். அதுமாரி நம்ம கலர் போடுறோம் அப்படின்னாக்கா அதிகமாகவும் கலர் போடக்கூடாது, கம்மியாக தான் கலர் போடணும். அப்படி அதிகமாக கலர் போட்டாக்கா அதுவும் ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி பெயிண்ட் வச்சா எப்படி ஆயிரும், அதுமாரி ஆயிரும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஒரு டீ குட் கலர் வந்துருக்கும் ஓரளவுக்கு. அந்த எல்லோவும் ப்ரௌனும் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது, அப்படி சேர்த்தோம்னா அந்த தேக்கு மரம் கலர் வராது. இப்போ வந்து இது பார்க்குறப்ப தெரியும் உங்களுக்கு எல்லாம் வெள்ளையாக கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும். இது வந்து நம்ம வந்து டீ குட் கலர், அது தேக்கு மரம் கலர் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ வந்து கலர் போட்டது ஒரே கோடு தான் அப்ளை பண்ணுறோம். அது பாருங்கள் அடிக்கிறப்ப தெரியும், அது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி இருக்கும் கலரு. அந்த உள்ளே இருக்கிற அந்த நிறையங்க கிரைன்ஸும் தெரியணும், ஒரு ஷேடு தான், அதாவது தேக்கு மர கலருன்றது ஒரு ஷேடு வரணும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறோம். நம்ம பூலாம் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம பிரஷ்லேயே அப்ளை பண்ணிக்கலாம், ஒரே கோட்டு தான் அப்ளை பண்ணணும். மூளை முடுக்கெலாம் போகாது, துணியெலாம் போட்டாக்கா அது வந்து நம்ம பிரஷில் தான் அப்ளை பண்ணணும். பிரஷ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு துணியில் போகிறது வந்து மட்டத்தெல்லாம் போடணும். துணியெலாம் வந்து நம்ம பிரஷில் வச்சாக்கா சாரசாரியாக இருக்கும், கலர் போடுறது தெரியும். இதுவே நம்ம துணியில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது ஸ்மூத்தாக நைஸாக ஃபினிஷிங் இருக்கும், சாரசாரியாக வராது. நம்ம வந்து கிளாஸ் கோர் மல்லு துணியில் வந்து அப்ளை பண்ணுறோம். ஒரு சில இடத்துல வந்து கிளாஸ் கோர் மல்லு துணி இருக்காது, காடா துணி இருக்கும், அதை யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து இந்த பாலிஷுக்கு கை பாலிஷ் போடுறோம் அப்படின்னாக்கா அந்த காட்டன் துணிங்க கிளாத்து அது எதுனாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் கலர் வரக்கூடாது. அதுமாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அந்த மல்லு துணி வந்து, அந்த அப்போ தான் நம்ம வந்து பஞ்சு மாதிரி இருக்கும். தொட்டு நம்ம உள்ளே எடுக்கிறப்போ வந்து அந்த சருக்கு வந்து நல்லா உறிஞ்சி வரும், ஈரப்பாக தான் அப்படியே இருக்கும். இப்போ துணியில் போகிறப்ப தெரியும் உங்களுக்கு அந்த வெள்ளையாகிற மரம் வந்து அது தேக்கு மரம் மாதிரி கலர் மாறுது பாருங்கள். அது வந்து நம்ம கலர் மிக்ஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அதுதான் காரணம். நம்ம ரெட்டு அதிகமாக போட்டோம்னா அது வந்து 6 ஆயிரும், ப்ரௌன் அதிகமாக போட்டோம்னா ப்ரௌன் கலர் ஆயிரும், அதாவது வேங்க மரம் கலர் ஆயிரும். அதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் எல்லோ கொஞ்சம் அதிகமாக சேர்த்ததால் அது வந்து தேக்கு மரம் கலர் மாதிரி வருது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இது போல் வீடியோக்கள் அதாவது உட் பாலிசி பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது உட் பாலிசி பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றவங்க ஃபுல்லாக இது மாதிரி ஒரே கோடு தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு கலர் மட்டும் ஒரே கோடு அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வெறும் சீலர் அப்ளை பண்ணணும். இது வந்து ஒரே கோட்டு சீலர் ஒரே கோட்டு பாலிஷ்ன்றதுனால ஷார்ட்டாக முடிஞ்சிடும். ஃபுல்லாக கலர்லாம் போட்டாச்சு துணியில். இப்போ வந்து நம்ம ஒரே கோட்டு வந்து கலர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். கலர்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் வெறும் சீலரை மேலே அப்ளை பண்ணணும். ஏன்னா நம்ம கலர் வெறும் கலர் போட்டு தேய்ச்சி பாலிஷ் போட்டால் கலர் வந்துடும். அதனால் மறுபடியும் 2வது கோட்டுன்னு
கலர் இல்லாமல் சீலர் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பாதி சீலர் ஊற்றுறோம் அப்படின்னா பாதி தின்னர் மிக்ஸ் பண்ணணும். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து நம்ம எப்படி நம்ம கலர் சீலர் அடித்தோமோ அதே மாதிரி தான் நல்லா பிரஷில் நல்லா கலந்துக்கணும். அதே மாதிரி நம்ம கலர் ஒரு கோட்டை அடிச்சிட்டோம், அது மேலே சீலர் அப்ளை பண்ணுறோம். மூளை முடுகெல்லாம் போகாதுன்றதுனால பிரஷில் அப்ளை பண்ணுறோம். பிரஷில் அப்ளை பண்ணது இல்லாமல் நம்ம வந்து துணிலையும் போடணும். நம்ம இதுமாதிரி பிரஷில் போடுறோம் அப்படின்னா பூவில் வந்து ஒரு நாலஞ்சு முறை அடிக்கலாம் வெறும் சீலர். கலர் சீலர் அது மாதிரி அடிக்கக்கூடாது. நம்ம கலர் சீலர் அது மாதிரி அடித்தாக்கா அதான் முதல்ல சொன்ன மாதிரி அது வந்து பெயிண்ட் வச்ச மாதிரி ஆயிரும். ஒரே கோட்டு தான் கலர், உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும். அதாவது மரம் நேச்சுரலாக தெரியுது, கிரெயின்ஸ் தெரியுது, கொஞ்சம் அந்த தேக்கு மரம் ஷேடு வருது உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும். பிரிஷில் பூல் அடிக்கிறது ஒரு நாலஞ்சு முறை அடிக்கலாம். வச்சுட்டு நம்ம துணியில் அப்ளை பண்ணலாம், மட்டத்துலாம் துணியில் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பூலையும் அப்ளை பண்ணணும். பூல் அப்ளை பண்ணால் துணியில் நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இது வெறும் சீலர் ஃபினிஷிங் தான். உங்களுக்கு வந்து கிளாஸ் ஃபினிஷிங் வேணும், பல பலன் வேணும் அப்படின்னாக்கா நம்ம மேலே பாலிஷ் அப்ளை பண்ணலாம். இதே நல்லா பட்டிலாம் பார்த்து தேய்ச்சிட்டு பாலிஷ் அப்ளை பண்ணுறோம். ஏற்கனவே நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் உட் பாலிஷ்லாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு, அந்த வீடியோலாம் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.